சோர்வாக இல்லைன்னு நினைக்கிறேன். போட்டித் தேர்வு விழிப்புணர்வு முகாம், இதை கடந்த ஒரு 3-4 வருடமாக இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சென்னையில் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு நடுவில் 2 வருடம் கொரோனா, அதற்கப்புறம் மற்ற இதை வந்து முதல்ல எங்கே கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். முதல்ல எங்கே தேவைப்படுதுன்னா தமிழகத்தின் மிகவும் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள், அங்கே கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய இலக்கு. அதுக்கு முயற்சி பண்ணி அப்படின்னா பின்தங்கிய மாவட்டம்னா அரியலூரும் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். இன்னும் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு இது ஒரு நீண்டகால பயணமாக ஆரம்பிக்க நினச்சோம். அதனுடைய தொடக்கம் தான் இதுக்கான திட்டமிடல் வந்து ஒரு 3-4 வருடமாக நடந்து இன்றைக்கி தான் இது முதல் டைம் நடக்குது. ஒன்று அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அரியலூரில் ஆரம்பிக்கலான்னு ஒரு சிந்தனை இருந்தது. அதற்கப்புறம் அரியலூரில் சிறு தடங்கள் வந்ததுக்கப்புறம் ஜெயங்கொண்டத்தில் ஆரம்பிக்கலாம், ஜெயங்கொண்டத்தில் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணப்போ அவர் ஐயா ஆல்பர்ட் இருக்காங்க, அவங்க தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க எந்த கல்லூரியில் ஆரம்பிக்கலான்ட்டு. அப்படி முயற்சி பண்ணுறப்ப ஜெயங்கொண்டம் அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப பெருதவியாக இருந்தது வந்து உங்களுடைய கல்லூரி ஆங்கிலத்துறை பேராசிரியர், உங்களுடைய கல்லூரி முதல்வர் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராணி, கலைச்செல்வி, அதுக்கப்புறம் ராசமூர்த்தி, இவங்க 3 பேர் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் தொடர்பு கொண்டோம். அவங்க சொன்னது வந்து என்ன சொன்னாங்கன்னா இதை விட எங்களுக்கு பெரிய வாய்ப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4 வருடமாக திட்டமிட்ட ஒரு திட்டம் ஒரு 4 இடையிலவே தான் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு 4 தான் கிடச்சிது. அந்த 4 அப்புறம் கல்லூரியிலேருந்து அது இல்லாமல் அந்த மாவட்ட நிர்வாகத்திலேருந்து நிறையா உதவி பண்ணாங்க. இந்த மண்டபம் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, மதிய உணவுக்கு உதவி பண்ணாங்க. மற்றபடி நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாமே இங்கே இன்றைக்கி வந்திருக்க நண்பர்களெல்லாம் நான் கடந்து வந்த பாதைன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாமே நான் என்ன கதை சொன்னாலும் இப்போ பாலா சார் என்ன கதை சொன்னாரோ அதே பாதை தான், எல்லாருடைய பாதையும் அதே பாதை தான். இப்படி தான் கடந்து வந்தோம், இந்த நிகழ்வு இப்படி தான் ஆரம்பித்தது. இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் சிறப்பாக உங்களை எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் அதற்கு முழு முயற்சி செய்த ஆல்பர்ட் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கும், இதில் 2 பேர் பாலமுருகன் சந்தான கோபாலன் 2 பேருமே மத்திய அரசில் வேலை வைக்கிற உயர் அதிகாரிங்க, பெங்களூர்லேருந்து உங்களுக்காக வந்திருக்காங்க. அதாவது பாலமுருகன் சார் வந்து அவர் வாரியங்காவல் சொந்த ஊர், இங்கே கொஞ்சம் பேர் வாரியங்காவிலேருந்து யாராவது இருக்கலாம் சரியா. அவர் வந்து இதுக்காக காலனா தீபாவளிக்கு வர வேண்டியது, அந்த தீபாவளிக்கு வரதான் பிளான் பண்ணியிருந்தார், அதை வரக்கூடாதுன்ட்டு உங்களுக்காக உங்களை பார்க்கணும் பேசணுங்கிறதாக தான் இன்றைக்காக வந்தார். அவருக்கு எனது நன்றிகள். அதற்கடுத்து சந்தான கோபாலன், நேற்று ராத்திரி 10 மணிக்கு திருச்சி வந்துட்டு 12 மணிக்கு அரியலூர் வந்து சேர்ந்துட்டு காலையில் எழுந்து வந்திருக்காரு, அவருக்கு எனது நன்றி. அது இல்லாமல் பழனிசாமி ஐயா அவரோட தான் உங்களோட நீங்கள் உங்களோட நீண்ட நேரம் உரையாட போகிறீங்க. அவரை பற்றி பேசுனா 4 முழுவதும் பேசலாம். அதாவது மாணவர்களுக்காக கடந்த 10 வருடமாக இரவும் பகலும் நிறைய உழைச்சிட்டு இருக்காங்க. அவருடைய யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்காரு, அதாவது மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மட்டும் ஆசிரியர்களுக்கும் விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காரு. இவர் திருவனந்தபுரத்துலேருந்து பேருந்தை பிடிச்சி விடிய விடிய காலைல 7 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தார் ஜெயங்கொண்டத்துக்கு. அது மாதிரி கோவிந்தராஜன் என்னுடைய பள்ளி தோழர், கல்லூரி தோழர், கல்லூரிக்கு அப்புறம் பணியில் 2 பேரும் பயணிச்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து தெரியும் அவரை பற்றி. அவரும் திருச்சி இதுலேருந்து காலைல எழுந்து வந்திருக்காங்க. அது இல்லாமல் தியாகராஜன், பெத்தனரசு, இவங்க எல்லாமே வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து எதுக்கு இவ்வளோ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் முக்கியம், அதுவும் எதிர்காலம்னா பின்தங்கிய மக்களுடைய எதிர்காலம் முக்கியம், உங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும், அதை சொல்லி கொடுக்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதனால் அவங்க சொன்ன கருத்துகள் எல்லாமே நல்லா விழிப்புணர்வோடு கேட்டுங்க, இனிமேல் சொல்ல போகிற கருத்தும் கேட்டுங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா 28 வரைக்கும் நாங்கள் யாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தல, நான் பார்த்ததில்ல 28 வரைக்கும் நான் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு பார்த்தல. ஏன்னா பார்க்கலன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல.
அது வரைக்கும் நாங்கள் பார்த்த உயர்மட்ட அரசு அதிகாரி வந்து தாசில்தார் தான். ஆனால் இன்றைக்கி தாசில்தார் கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. அப்போ எதுக்கு நான் தாசில்தார் எதுக்கு பார்க்கணுன்னா, காலையில் கிராமம் எனக்கு இங்கேருந்து ஒரு இப்போ 20 கிலோமீட்டர் கிராமம், அது இது சாதி சான்று வாங்கணும். காலையிலேருந்து பேருந்து பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி வரணும், 12 மணிக்கு வரணும், தாலுகா ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கணும், 5 மணி வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கு அவர் பார்த்தா தான், டெப்டி தாசில்தார் தாசில்தார் ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா தான் அந்த சான்றில் கையெழுத்து போட்டு தருவாங்க. சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் அதுவும் இல்லை, ஐயா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கம்பாங்க. திருப்பி 20:10 பஸ்ஸை 8 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிட்டு திருப்பி வரணும். அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம், அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு கிடையாது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளவு அதிகாரிங்க இவ்வளவு உயர்ந்த பணி உயர்ந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டணுங்கிறதாக வந்திருக்காங்க. இதற்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து வந்து எனக்கு பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இங்கே வந்திருக்கிறதுல வந்து ஒரு 80% பெண்கள் வந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எதுக்குன்னா, உங்களுக்கு கொடுக்குற காதில் போடுற செய்தி கண்டிப்பாக 100% இல்லையே ஒரு 90% உள்ளார போய் சேரும். இன்றைக்கி நாட்டில் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படும் கல்வியும் பெண்களின் நலனை பேணுவதும், அதாவது அரசாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும், அந்த நாடு மட்டும்தான் ரொம்ப சிறந்து விளங்க முடியும். அதனால் முதல்ல பெண்கள் 80-90% வந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு அதிக நேரம் பேசலை, ஒரு 4-5 தலைப்பில் மட்டும் பேசுகிறேன். நான் நிறைய பேச வேண்டியதை வந்து பாலா சார் பேசிட்டாங்க. ஒன்று வந்து, ஒரு 1000 வருஷம் பின்னாடி, இல்லை எத்தனை பேர் பொன்னியின் செல்வம் பார்த்தீங்க? நேற்று படம் வந்ததே பார்த்துறீங்களா? பொன்னியின் செல்வம் பார்த்துட்டு இருந்தீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பொன்னியின் செல்வன் வரலாறு எழுதப்பட்ட, இது எந்த அடிப்படையில் இங்கே நடந்த வரலாறு பற்றி எழுதப்பட்ட படம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களால் நம்ப முடியுமா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பெரும்பகுதியோ இல்லாமல், இந்தியாவுடைய பெரும்பகுதி, அது இல்லாமல் மலேசியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கட்டுப்பாட்டில் வச்சுருந்த ஒரு மாபெரும் தலைநகரத்துடைய இடம் இன்றைக்கி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு. கொஞ்சம் கற்பனை பின்னாடி போய் பாருங்கள், எப்படி இருந்திருக்கோன்ட்டு. வெவ்வேறு வடிவங்கள் இருந்திருக்கலாம், எது இருந்திருக்கலாம். அப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் நிறைந்த இடம். ஆனால் இன்றைக்கி வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. காரணம் வந்து நம்ம யாரையும் காரணத்தை அடுத்தவங்க மேலே சொல்ல முடியாது. காரணம் வந்து வெற்றியோ தோல்வியோ காரணம் வந்து நம்ம மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். வானம் பார்த்த பூமி, தொழில் வளம் அதிகமாக கிடையாது, அதிகமாக எதுவும் கிடையாது. ஆனால் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, மற்ற மாவட்டங்கள்லாம் முன்னேறி இருக்குது. ஆனால் அது இந்த மாவட்டமும் மற்ற பின்தங்கி மாவட்டமும் ஏன் பின்தங்கி இருக்குங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அப்படின்னு பார்க்குறதுல ஒரு காரணம் வந்து, நம்மளுடைய உழைப்பு, சரியான உழைப்பு சரியாக போய் நம்ம பண்ணலை, சரியான உழைப்பு இல்லை நம்மள்கிட்டங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக உழைக்கிறதுக்கு வந்து நீங்கள் தயாராகணும். அந்த உழைப்பை எப்படி பண்ணணுன்னா, அதுக்கு தான் இந்த ஆயுதம், அந்த உழைப்பை கொடுக்குற ஆயுதம், அந்த உழைப்பை வந்து எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு நினைக்கிறோமோ அந்த ஆயுதம் தான் கல்வி. இதில் நீங்கள் எத்தனை பேர் மருத்துவம் கிடைக்கல, எத்தனை பேர் பொறியியல் கிடைக்கல, எத்தனை பேர் சட்டக்கல்லூரிக்கு போக முடியல, எத்தனை பேர் நம்ம அப்பா அம்மா வந்து பக்கத்து வீட்டில் அப்பா வந்து அவங்க பொண்ணை டாக்டர் ஆகிட்டாரு, எத்தனை பேர் நம்மளை இன்ஜினியர் ஆகிட்டாங்க, நம்மளால ஏன் ஆக முடியல அப்படின்னு யாருக்காவது வருத்தம் இருக்கா? கை தூக்குங்க, கவலைப்படாதீங்க. இப்போ இந்த வருத்தம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது எல்லாமே. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது இருக்கும், உங்களுக்கு இருந்த வருத்தம் எங்களுக்கும் இருந்தது. எங்கள் தலைமுறையும் வந்து அது இந்த மருத்துவம் படிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய கனவு மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மாவுடைய கனவு, நம்ம கிராமத்துடைய கனவு, நம்ம பகுதியுடைய கனவு. அந்த மருத்துவமோ பொறியியலோ படிக்க முடியல அப்படிங்கிறப்ப இந்த கனவு எல்லாம் மற்றவங்க கனவு எல்லாம் நம்ம மேலே ஏற்றி சுமத்தி வச்சுருப்பாங்க. அந்த கனவு முடியாமல் போகிறப்ப வந்து நமக்குள்ளே ஒரு பெரிய கவலை வரும், ஒரு இயலாமை வரும், ஒரு பொறாமை வரலாம். ஆனால் இந்த பொறாமை, இயலாமை, இது எல்லாமே ஒரு ஆமையால் காலி பண்ணலாம். முயலாமை இருக்கு இல்லையா, அதனால் வந்து எல்லாமே கீழே போயிடும். நீங்கள் இதெல்லாம் உடச்சி போடணுன்னா அதை பற்றி எதையுமே கவலைப்படலை. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க பற்றி கவலையே இல்லை. நீங்கள் இன்றைக்கி அரசு கல்லூரியில் இருக்கீங்க, அவர் பாலா சார் சொன்னார், ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருக்கீங்க.
அதாவது என்னது, ரொம்ப பின்தங்கிய கல்வியில் பின்தங்கிய பகுதியில் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா நிறைய பேர் கூலி தொழிலாளியாக இருக்கலாம், நெசவு செய்கிறவங்களாக இருக்கலாம், விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அன்னாடம் காட்சிகளாக இருக்கலாம், ஜெயங்கொண்டத்தில் காய்கறி விற்கிறவங்களாக இருக்கலாம், நிறைய பேர் ரிக்ஷா புள்ளராக கூட ரிக்ஷா இழுக்கிறவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு வந்து தடை கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இடமும் உங்களுடைய பெற்றோருடைய நிலையும் நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து இருக்கீங்க அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு வந்து தடை இல்லை. இன்றைய காலகட்டத்தில் தடை இல்லை, தடையாகவும் இருக்க முடியாது. எது தடையாக இருக்குன்னா உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சிந்தனை ஒன்று தடையாக இருக்கணும். அவர் பாலா சொன்னார், உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு சிந்தனை வேணுங்கிறது, அந்த சிந்தனை இல்லாமல் இருந்தால் தடையாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து அதை சேர்ந்த முயற்சி, இது ரெண்டு மட்டும்தான் தடையாக இருக்க முடியும். மற்றபடி வேறு எதுவுமே தடையாக இல்லை, இருக்காது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துங்க. நான் ஆறாவது வரைக்கும் எங்கள் கிராமத்தில் ஐயப்ப நாயக்கன்பேட்டைன்னு கிராமம் இருக்குது, அங்கே தான் படித்தேன். அரசு பள்ளி தான். அப்போல்லாம் சத்துணவு போடுவாங்க. நீங்கள் சத்துணவு சாப்பிட்டீங்களான்னு தெரியாது. சத்துணவு சாப்பிடுவாங்கன்னா கோதுமை அதில் போடுவாங்க, பூவர் சிலையில் சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்களும் அரசு பள்ளியில் படிச்சுருந்தா அது வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த பூவர் சிலையில் வாங்கி கோதுமை சாதத்தை சாப்பிடுவோம், சாப்பிட்ருப்போம். இல்லைன்னா அடுத்த நாள் வந்து ஒரு அலுமினிய பாத்திரத்தில் தட்டில் வந்து கஞ்சி ஊற்றுவாங்க, சரியா? அதை வாங்கி குடிச்சிருப்போம். அதான் அரசு பள்ளியில் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள். இன்றைக்கி வந்து முட்டெல்லாம் போடுறாங்க, சத்துணவுன்னு கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடம், கூரை கட்டடம். ஆனால் ஆசிரியர் நல்ல ஆசிரியர் இருந்தாங்க. ஆறாவது வரைக்கும் ஊரில் படித்தேன். ஆறாவதுக்கு அப்புறம் டான்போஸ்கோ வரதராஜன் பேட்டை போனேன், ஏழாவதுக்கு போனேன். ஆனால் அங்கே ஏழாவது போனப்போ வந்து அவங்களுக்கு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஏபிசிடி எழுதுங்கண்ணாங்க. ஆனால் எனக்கு ஏபிசிடி தெரியாது, ஏபிசிடி எழுத்தரில, சரியா? இந்த நிலைமை உங்களுக்கு பாதி பேருக்கு இருந்திருக்கலாம், இருக்கலாம். அதை பற்றி எதுவுமே தடை இல்லை, இதெல்லாம் வந்து எதுவுமே தடை இல்லைன்னு சொல்ல வரேன். அந்த ஏபிசிடி எழுத்து தெரியலங்க தகவல் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு நண்பருடைய அப்பா மூலையும் சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. அங்கே 7, 8, 9 மூணு அங்கே படித்தேன். அதுக்கடுத்து 10வது வந்து பெரம்பலூர் ரோவர் போனேன். பெரம்பலூர் ரோவரில் ரோவர்லேயும் வந்து சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே எதுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னா, அங்கேயும் இதே ஆங்கில பிரச்சனை இருந்தது. அது கடைசியாக சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வருஷம் 10வதில் மட்டும் கஷ்டப்பட்டு படித்தேன். 500க்கு 430 மதிப்பெண்கள் கிடச்சிது. அதுக்கப்புறம் திருச்சி பிஷப்பேப்பர் போனேன். திருச்சி பிஷப்பேப்பர் எல்லாமே சுற்றி சுற்றி தான் படித்தேன். ஆனால் இப்போ அங்கே அப்போல்லாம் வந்து பஸ்ஸு திருச்சிக்கு போகலாம் அப்படின்னா, இங்கே ஜெயங்கொண்டம் பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, இங்கே தான் பஸ் ஏறினோம். பஸ்ஸில் இப்போ பஸ் நிறைய பஸ் போகுது. அப்போல்லாம் பேருந்து ஒரு பஸ்ஸு தான் போவோம். காலையில் 7 மணிக்கு போவோம், அதை விட்டால் 8 மணி இல்லைனா 10 மணி தான் போவோம். அந்த பஸ்ஸில் வந்து உட்காரத்து இடம் கிடைக்காது, தூங்கிட்டு தான் போகணும், கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பஸ்ஸில் போகிறப்போ தான் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து முதல்ல 11வதுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்க போனேன். அப்ளிகேஷன் வாங்கப்போ என்னென்னா, கையில் கட்டிட்டு போய் நின்னேன் பள்ளிக்கூடத்தில். 10வது மார்க் ஷீட் எடுத்து கையில் கட்டிட்டு போனேன், போய் நின்னேன். பின்னாடி வந்து ஒரு வேகமாக ஒரு ஆசிரியர் வந்து கையை வச்சார். யாருன்னு தெரியும் பார்த்தா, அவர் ஒரு வாத்தியார். அவர் என்ன சொன்னார்னா, எங்கே வந்திருக்கேன்னு கேட்டார். சார், நான் இந்த மாதிரி டாக்டர் படிக்கணும், அதுக்கு அப்ளிகேஷன் இது காலேஜில் அட்மிஷன் போட வந்திருக்கேன் சார். அவர் டாக்டர் போட வந்து படிக்கணுங்க, சரி, எது கையில் கட்டி வந்திருக்கேன் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார், கையில் கட்டி வரக்கூடாதுன்ட்டு அவர் ஒரு 50 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்துட்டு, நீ போய் வெளில வேட்டி வாங்கி கட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு, சரியா? வேட்டி கட்டி வாங்கிட்டு வந்து கட்டி அப்ளிகேஷன் வாங்கியாச்சு. பாலமுருகன் அதே பிஷப்பேப்பரில் படித்தவர் தான். ஏன்னா அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு சிறந்த பள்ளிக்கூடம் இருந்த ஊர் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ மாறிடுச்சு. ஜெயங்குடத்துலேயே 4 கல்லூரி இருக்குது. வரதராஜன்பேட்டையில் 2 கல்லூரி இருக்குது. அப்போல்லாம் கல்லூரி பள்ளிகள்லாம் வந்து சிறந்த கல்லூரி பள்ளிகள்லாம் வந்து இங்கே கிடையாது, இந்த பகுதியில் கிடையாது. நாங்கள் படிக்க போகணுன்னா 6வதுலேருந்து 9வது படிக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்தோம். அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள், அன்றைக்கி இருந்ததில் வந்து கிராமத்தில் எப்படி இருந்துன்னு வச்சிங்க, மின் வசதி கிடையாது, கூரை வீடு. மின் வசதி கிடையாது, கூரை வீடு. சாலைகள் கிடையாது, தொலைபேசி வசதி கிடையாது. குடி தண்ணிக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும், தண்ணி போய் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் வந்து அன்றைய காலகட்டங்கள். இது வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டோம் இல்லையா, அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டோன்னு சொன்னேன். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், வீட்டில் போய் நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ட்டு. அந்த 12வது போயிட்டு சேர்ந்தாச்சு. என்ன கனவு போகிறப்ப, மருத்துவர் ஆகிடணுங்கிறது தான் கனவு, சரியா? எங்களுக்கு உங்கள் கனவு மட்டும் இல்லை, எங்கள் கனவு அப்படி தான் இருந்தது. அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கனவு அதுதான் இருந்தது.
அது சரியான கனவாக இல்லையாங்கிறது அப்புறமா பேசலாம். ஆனால் கஷ்டப்பட்டு படித்தோம், தமிழ் மொழி, தமிழ் வழி கல்வி தான், 12வதும் தமிழ் வழி கல்வி தான். ஆனால் மருத்துவம் கிடைக்கல. அப்போ நுழைவுத் தேர்வு இருந்தது, மாநில அரசுடைய நுழைவுத் தேர்வு. அதில் வந்து ஒரு 0.82 மார்க், சரியா 217.12 வந்தது. அந்த மதிப்பெண்ணுக்கு வந்து மருத்துவம் கிடைக்கல, சரியா? மருத்துவம் கிடைக்கல. நான் விண்ணப்பிச்சிருந்தது 2 கல்லூரி மட்டும்தான். ஒன்று வேளாண் துறைக்கு, வேளாண் கல்விக்கும், இன்னொன்று மருத்துவக் கல்லூரிக்கும் விண்ணப்பிச்சிருந்தேன். மற்ற கல்லூரிக்கு எதுவுமே போடலை, மருத்துவம் கிடைக்கல. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, உக்காந்தாச்சு. அதுக்கடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல, ஏன்னா வழிகாட்டுறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறது எப்பொழுதும் என்ன சொல்லுவார்னா, உனக்கு வந்து உதவி பண்ண முடியும்னா பண உதவி, எந்த அளவுக்கு படிக்கிறியோ அந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு உதவி பண்ண முடியும். முடியலைன்னா ஊரில் வந்து ஒரு மாடு கலப்பையும், ஒரு ஜோடி மாடும் கலப்பையும் இருக்கு, நீ எப்போ வேணாலும் வரலாம். அவங்களுடைய இப்போ அவங்க சொன்னது அதுதான், சரியா? இப்போ வந்து கிடைக்கல, மருத்துவம் கிடைக்கல, உட்காந்துருக்கோம். சரியா, அதான் கிடைக்கல. அட்லீஸ்ட்டு வேளாண்மை போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். வேளாண் கல்லூரிலையும் இடம் கிடையல. முதல் லிஸ்ட் வந்தது பேர் வரல, 2வது வந்தது பேர் வரல, 3வது லிஸ்ட் வந்து பேர் வரல. கடைசியாக வந்து அப்போ வந்து அரசு என்ன பண்ணியிருந்தேன்னா, 89-90 வந்து முதல் வகுப்பு முதல் நிலை பட்டதாரி, ஒரு குடும்பத்தில் அப்போ தான் முதல் ஒரு பட்டதாரி போகிறாங்கன்னா அந்த பட்டதாரி மாணவர்களுக்கு 5 மதிப்பெண் கொடுத்தாங்க கூடுதலாக. அந்த 5 மதிப்பெண்ணில் அப்பா வந்து விவசாயம் பக்கத்தில், விவசாயி மையம் பையங்கிறதால அந்த கோட்டாவில் வந்து எனக்கு வந்து வேளாண் கல்லூரியில் இடம் கிடச்சிது. அதுதான் வந்து எனக்கு இது வேளாண் கல்லூரி கிடச்சிது. வேளாண் கல்லூரி கிள்ளிக்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தை, அப்போ இது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே போய் படிக்க ஆரம்பித்தேன். அங்கேயும் வந்து முதல் வருடம் வந்து ரொம்ப தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு போகிறோம், மற்ற மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியில் படித்த அந்த மாணவர்கள் இருக்காங்க. அங்கேயும் முதல் வருடம் போராட்டமாக இருந்தது. பண்ணி 4 முடிஞ்சிச்சு. 4 முடிஞ்சது 2 தான் என் முன்னாடி நின்றுது. ஒன்று வந்து வேலைக்கு போகணுங்கிற ஒரு கட்டாயம், குடும்ப சூழல் அப்படி. 2வது வந்து ஒரு வாய்ப்பு வந்து அகில இந்திய தேர்வு எழுதலான்னு, அதாவது முதுகலை எம்எஸ்சி படிக்கலான்னா தேர்வு எழுதலான்னு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ தான் வந்து ஆல் இண்டியா எக்ஸாம் ஃபார், நான் வந்து எங்கள் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதில் வந்து பேத்தாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன், எழுதினேன். அதில் வந்து என்னென்னா எனக்கு வந்து அகில இந்திய அளவில் 2வது இடம் கிடச்சிது, செகண்ட் ரேங்க் வாங்கினேன் அந்த எக்ஸாமில். ஆனால் அதுக்கு முன்னாடி வேலைக்கு ட்ரை பண்ணேன், அதுக்கு முன்னாடி வேலைக்கு முயற்சி பண்ணேன். ஒரு 4-5 கம்பெனி, உர கம்பெனி, மருந்து கம்பெனி, பூச்சி மருந்து கம்பெனிலாம் வேலைக்கு முயற்சி பண்ணேன், யாருமே எடுத்துக்கல. திருப்பி அதில் வந்து என்ன, 1500 பணம் கொடுத்தாங்க எம்எஸ்சி படிக்கிறதுக்கு. 1200 சாப்பாட்டுக்கும், 300 புத்தகத்துக்கும். அதில் வந்து 1500 சாப்பாட்டுக்கு சாப்பாடு அப்படியே போயிடும். திருப்பி எம்எஸ்சி முடித்து அதே பிரச்சனை, திருப்பி வேலைக்கு போகிறதா படிக்கிறதாங்கிறது. சரி பிஹெச்டி போகலாம் அப்படின்னு டெல்லி போகலான்னு போனேன். எழுத்து தேர்வில் வெற்றி பெற்ற, நேர்காணலில் வந்து தோல்வி ஆயிடுச்சு. திருப்பி வந்து வேலைக்கு போனேன். வேலைக்கு போகிறதுக்கும் 2-3 தனியார் நிறுவனத்துக்கு போனால் யாருமே எடுத்துக்கல. கடைசியாக இருந்தது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு 6 அப்படியே இருந்தேன். ஆனால் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து என்னன்னு தெரியல, அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அப்போ தான் வந்து ஆண்டி மடத்தில் வந்து தேசிய நீர்ப்பிடிப்பு வேளாண்மை அப்படின்னு ஒரு அப்போ ஒரு திட்டம், இந்த வேளாண்மை திட்டம்னு. அதில் வந்து ஒரு 6 வேலையில் இருந்தேன். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1200-1500 வந்து 1 சம்பளம் தருவாங்க. அதுதான் அப்போ கொடுத்தது. அதில் வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்துட்டு தமிழக அரசு வந்து 2 தேர்வு வச்சாங்க, வேளாண்மை அலுவலர் விரிவாக்கம், வேளாண்மை அலுவலர் கெமிஸ்ட்ரி வேதியியல், 2 வச்சாங்க. அந்த 2 தேர்வும் எழுதினேன். 2 தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்றேன். 1996 இப்போ வயசு என்னாச்சு, எனக்கு முதுகலை முடிச்சுட்டு 25 முடிஞ்சிச்சு, சரியா? 25 முடிஞ்சிச்சு. இந்த கதைலாம் எதுக்கு சொல்கிறேன்னா, 26வது வயசு இது வந்துச்சு. 26வது வயசு வந்தப்போ என்னுடைய கல்லூரி சீனியர் ஒருத்தர் இருந்தார், வீரமுத்தன். அவர் வாலிகண்டபுரம், அவர் எனக்கு வரல, கூப்பிடலை, கூப்பிட்ருக்கணும். அவர் தான் சொன்னார், அப்போ ஆண்டி மடத்தில் வேலையில் இருந்தேன், வந்தார், வந்துட்டு சொன்னார், டேய் நம்ம சிவில் சர்வீஸ் எழுதலாம் அப்படின்னார். சிவில் சர்வீஸ் எழுதலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி நான் என்னென்னு கேட்டேன். சிவில் சர்வீஸ் குடிமை பண்ணி தருங்க, அது எழுதுனா கலெக்டர் ஆகிடலாம், இல்லை எஸ்பி ஆகிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் கலெக்டர் எஸ்பிங்கிறது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்,
ஆனால் அது வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை நம்ம பார்த்தது கிடையாது, 26 வயசு வரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த தேர்வை பற்றியும் விழிப்புணர்வு கிடையாது. அந்த தேர்வு நம்மளால் எழுத முடியுமாங்கிற நம்பிக்கை கிடையாது. சரியா? இதுதான் அந்த 26 வயசு வரைக்கும் ஒரு விழிப்புணர்வும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அவர் எழுதலானாரு. 26வது வயசில் முதல் தடவை எழுதி பார்த்தேன், தோல்வி ஆகிட்டேன். 2வது தடவை எழுதினேன், 27 வயசில் நேர்காணல் போனேன். ஆனால் நேர்காணல் போயிட்டு தேர்வாவலை வந்துட்டேன். ஆனால் அதுக்கு படிக்கிறது வந்து என்ன, ஒரு நாளைக்கு 12-14 மணி நேரம் படித்தோம், தொடர்ந்து படிச்சுட்டு இருப்போம். அது கிடைக்காதப்போ வந்து ஒரு பெரிய வலி இருக்கும். ஏன்னா வெற்றி, உங்களுக்கு வெற்றி கிடைச்சுன்னா வெளில போய் சொல்லிக்கலாம், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு எல்லோரும் வந்து கேட்பாங்க. தோல்வி ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் உங்களுக்குள்ளே வச்சுருக்கணும், யார்ட்டையும் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து 28வது வயசில் திருப்பி எழுதினேன். 28வது வயசில் எழுதி என்னாச்சுன்னா கிடச்சிது. ஆனால் அப்போ 720 வேகன்சி இது போஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன தேர்வு எப்படிங்கிறத வந்து அவர் பழனிசாமி சார் சொல்வார். அதில் என்னாச்சுன்னா 720 வந்து தேர்ச்சி ஆகிறப்போ 320 மாற்றிட்டாங்க, குறைச்சிட்டாங்க, சீட்டை குறைச்சிட்டாங்க 1999 குறைச்சதில். அப்போ வந்து எனக்கு ரேங்க் வந்து 300 ஏதோ வந்தது. அப்போ அப்படி ஒரிஜினலாக இருந்தால் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆகிருக்கலாம், இந்தியன் போலீஸ் ஐபிஎஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அதில் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ரயில்வேயில் வந்து வேலை கிடச்சிது, ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் அப்படின்னு வேலை கிடச்சிது. எனக்கு ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ்னால் எங்கள் ஊருக்கு போனேன்னா, எங்கள் எனக்கு என்ன பெரிய பிரச்சனை, எங்கள் ஊருக்கு போனேன்னா எங்கள் ஊருக்கு தெரிஞ்சது 2 சர்வீஸ் தான். ஒன்று கலெக்டர், எஸ்பி, அவங்க சர்வீஸ் கூட தெரியாது, ஒரு கலெக்டர் இல்லை எஸ்பி. இதை தவிர இன்னைக்கு கிராமத்தில் நிறைய பேருக்கு போனீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தவிர வேறு எதுவும் தெரியாது இல்லையா, உங்கள் மனசுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கும். நம்ம மதியம் நாங்கள் திருப்பி உங்களோட பேசுகிறப்போ வந்து உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் தெரிஞ்சது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். அன்றைய சூழலையும் அதே தான். ஏன்னா என்ன ஒரு இதுனா, ஊருக்கு போனீங்கன்னா இன்னும் உங்கள் ஊரில் நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கும், பள்ளிக்கூட வசதி சரியாக இருக்காது, மருத்துவமனை இருக்காது, கால்நடை மருத்துவமனை இருக்காது, சரியாக சாலை இருக்காது, சரியாக விளக்கு இருக்காது. இதெல்லாம் உங்கள் கிராமத்தில் போனால் போய் பாருங்கள். இங்கே ஜெயங்குடத்தில் இருக்கவங்களும் சரி, இல்லை நகர்ப்புறத்தில் வந்து சரியான கழிவுநீர் வசதி, கழிவுநீர் உரத்தின வசதி இருக்காது. இப்போ இந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் நிறையா பிரச்சனை இருந்தது. எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கூரை பள்ளிக்கூடம் 8வது வரைக்கும் தான் இருந்தது, இன்றைக்கி 12வது வரைக்கும் வந்துச்சு. சாலை வசதி கிடையாது, மின் வசதி கிடையாது, மருத்துவமனை கிடையாது, சில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து எங்கள் ஊரில் போயிட்டு நான் வந்து ரயில்வேல இருந்தால் அவங்களுக்கு ரயில்வேனா நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் ட்ரெயினே பார்க்க ஒரு 60-70% ட்ரெயினே பார்க்கல. ட்ரெயினை பார்க்காதவங்கள்ட்ட போய் நான் ரயில்வேல வேலை பார்க்குறேன்னு என்ன தெரிய போகுது எனக்கு. ரயில்வே நமக்கு பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அரியலூர் போகணும் இல்லையா, ட்ரெயினே பார்க்காதவங்க இல்லையா நமக்கு, அதனால் அவங்களுக்கு தெரியாது. சரிட்டு திருப்பி எழுதலாம் அப்படின்னு திருப்பி எழுதினேன். திருப்பி எழுதுனேன், ஃபெயில் ஆகிட்டேன். 4வது டைம் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். சரியா? 4வது டைம் ஃபெயில் ஆகிட்டேன். திருப்பி வந்து பயிற்சிக்கு போனேன். அது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் முன்னாடி இந்த ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் இருந்தது இல்லையா, அதுக்காக நான் பயிற்சிக்கு வந்து மசூரி போனேன். மசூரி போய் நிறையா நண்பர்களை பார்த்தேன். நம்மளோட பெரிய புத்திசாலியெலாம் யாரும் கிடையாது, நான் பிறக்கிறப்ப யாரும் புத்திசாலிலாம் அப்படிலாம் கிடையாது. சரி, அவங்களை பார்த்தேன். திருப்பி எழுதணுன்னே ஒரு வருடம் லீவ் எடுத்து திருப்பி எழுதினேன். திருப்பி எழுதி தான் 5வது வருடம் எனக்கு வந்து சர்வீஸ் கிடைச்சிது. இதுதான் வந்து இந்த இது வந்து கதை இல்லை, வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த வாழ்க்கையை தோல்வின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, டெய்லி காலையில் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், மருத்துவர் கல்லூரியில் இடமில்லை, மாணவி தற்கொலை பார்க்குறோம் இல்லையா, வேலைவாய்ப்பை கிடைக்க தற்கொலை, சரியா, அப்பா அம்மா மதிக்கல தற்கொலை. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு 20 தடவை தற்கொலை பண்ணியிருக்கணும். எங்கள் 7வதுல சீட்டு கிடைக்கல தற்கொலை பண்ணியிருக்கணும், 10வது பண்ணியிருக்கணும், 12வது முடிச்சுட்டு மெடிக்கல் டாக்டர் ஆக முடியும் பண்ணியிருக்கணும், பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு வேலை கிடைக்கல பண்ணணும், அப்புறம் எம்எஸ்சி முடிச்சுட்டு கிடைக்கல பண்ணணும், இதில் ஒரு 5 வருஷம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாமே வந்து நமக்குள்ளே போட்ட கட்டமைப்புகள், நம்ம மனசுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஓ, நம்ம மருத்துவர் கிடைக்கலன்னா புத்திசாலி இல்லையோ, நம்ம இன்ஜினியர் ஆகலன்னா புத்திசாலி இல்லையோ அப்படிங்கிறது எதுவுமே தடை இல்லை. அதுக்கு தான் சொன்னது வந்து தடையாக இருக்கக்கூடியது வந்து உங்கள் மனசு மட்டும்தான், வேறு எதுவுமே தடையாக இருக்க முடியாது. ஆனால் இது இந்த பயணத்தில் நான் வந்து விடாமல் பண்ணது வந்து என்னுடைய முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சி வந்து எப்போ ஆரம்பித்தேன், 26 வயசில் ஆரம்பித்தேன். இப்போ நாங்கள் வந்திருக்கவங்க எல்லாமே வந்து சந்தானகோபாலன் அவர் சார் அவர் சொன்னார், 7 வருஷம் எழுதினார். இப்போ அவர் 2வது வருஷமோ 3வது வருஷமோ விட்டுட்டு போய் தானே அவர் ஐஏஎஸ் ஆகிருக்க முடியாது. அவர் பாலாசாரம் அப்படி தான். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, விடாமுயற்சி சொல்கிறேன் இல்லையா, தெய்வத்தான் ஆகாததினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ட்டு. தெய்வம் இருக்கா இல்லைங்கிற கேள்வி இல்லை, ஆனால் உங்களுடைய முயற்சி வந்து
எந்த அது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முயற்சி வந்து தொடர்ந்து இருக்கணும். ஆனால் அந்த முயற்சி வந்து நான் இதில் தான் இருக்குன்னு சொல்லவில்லை. இங்கே இருக்க ஒரு 500 பேர் ஐஏஎஸ் ஆக முடியாது, அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், சரியா? ஒரு 500 பேரில் ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் ஒரு ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆகலாம். இல்லை வந்திருக்கிறதுல வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், இன்றைக்கி நம்ம ஊரில் முந்திரி தொழிற்சாலை இருக்கு இல்லையா, ஜாங்குடத்தில் இருக்கு இல்லையா, யாராவது அப்பா அம்மா முந்திரி தொழிற்சாலை வேலைக்கு போனால் பாருங்கள். அது வந்து கேரளாவிலேருந்து 1972 இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ, எங்கே வேணாலும் போய் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து முயற்சி, ரெண்டாவது வந்து உழைப்பு, இதுதான். இதனால் வந்து இங்கே இருக்கவங்கள சில பேர் இன்றைக்கி வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கோம், நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் இருக்கோம், அதனால் வந்து நமக்கு வந்து என்னது, நமக்கு வந்து புத்திசாலித்தனம் குறைவு அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் எங்கே நம்ம தோக்குறோன்னா, நம்ம உழைக்கிறதில் தோற்று போகிறோம், தொடர்ந்து உழைக்கிறதில் தோற்று போகிறோம், தொடர்ந்து விடாமல் உழைக்கிறதில் தோற்று போகிறோம். அங்கே தான் வந்து நமக்கு பெரிய தடைக்கலாக இருக்கிறது வந்து அதுதான். அந்த உழைப்பை மட்டும் நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் இந்த உலக இன்றைக்கி வந்து இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி வந்து வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ், வாஷிங்டன் டிசியில் என்ன நடக்குதுன்னு தெரிய முடியும், ஜப்பானில் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார சண்டை போடுது இல்லையா ஏன்னா நீங்கள் எங்கள் காலகட்டத்தில் கிடையாது. சிவில் சர்வீஸ் வாங்க புத்தகம் படிக்கிறது எங்கே போனால், கோயம்புத்தூரில் போய் லைப்ரரியில் புத்தகம் எடுப்பேன், திருப்பி புத்தகம் கிடைக்கல திருச்சி போய் திருச்சி வேளாண் கல்லூரியில் புத்தகம் தூங்குவேன். அங்கே என்னென்னா ஒவ்வொரு நாளும் அங்கே யார் வாங்க போனால் எங்கே தங்கிறது, எப்படி அந்த லைப்ரரி போகிறது, அப்புறம் சிதம்பரம் போவேன் புத்தகம் வாங்குறதுக்கு. இப்போ அப்படிலாம் கிடையாது, இப்போ இருந்து எதுவுமே தடை கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மொபைலில் வந்து உலகம் உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரிய முடிஞ்சிக்க முடியும், மொழி வந்து எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக்கலாம். ஆனால் எங்கே நீங்கள் எங்கே தோற்று போகிறீங்கன்னா, இங்கே உழைக்காமல் இருக்கிறது தான் தோற்று போகிறீங்க. அதனால் இங்கே வந்திருக்கிறதுல வந்து நம்ம கலைக்கல்லூரியில் வந்திருக்கோம், அறிவியல் கல்லூரியில் வந்திருக்கோம், அதனால் நமக்கு வேறு எதுலேயும் சீட்டு கிடைக்கல, அதனால் இதில் வந்திருக்கோம் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை யாருக்கும் இருக்கக்கூடாது. இப்படி நீங்களாம் அப்படி எதுக்க விட, உங்களால் எல்லாருக்கும் உள்ளது. என்னை விட என்ன இதில் என்னுடைய இதை பற்றி நான் இப்போ இங்கே வந்திருக்கேன், யாரும் நான் வந்து பெரிய புத்திசாலியெலாம் யாரும் சொல்ல, ஆனால் எல்லாருமே புத்திசாலியாக இல்லையாங்கிறதோட எல்லாருமே உழைப்பாளிங்க. அந்த உழைப்பு தான், அந்த உழைப்பு இருந்தால் பண்ண முடியும். உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு வண்டி இழுக்கிறாருன்னு வச்சுங்க, வண்டி இழுக்கிறாரு, காய்கறி வேலை செய்கிறா விற்கிறாருன்னு வச்சுங்க, 10 மணி நேரம் நின்று எவ்வளோ சம்பாதிப்பார் ஒரு நாளைக்கு? ஒரு 500 சம்பாதிக்க முடியுமா? ஆனால் நீங்கள் படிச்சுட்டு அரசு வேலைக்கே எதுக்க வந்தீங்கன்னா, அது ஒரு மணி நேரத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு முடியும். அதாவது இங்கே உழைப்பு வந்து உடல் உழைப்பா, மூளை சார்ந்த உழைப்பா அப்படிங்கிறதான் முக்கியம். அந்த மூளை சார்ந்த உழைப்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் எது முக்கியம்னா கல்வி தான் முக்கியம். உங்களுடைய உழைப்பை முழுவதும் கல்வியில் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த இலக்கை போய் முடியும். அதனால் இங்கே வந்திருக்கவங்க யாருக்கும் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் முடியும் அப்படிங்கிறது, அது முடியுங்கிறத முயற்சி பண்ணி காமிக்கிறது வந்து முயற்சி பண்ணணும். அதுக்கடுத்து வந்து உயர்ந்த இலக்கு வேணும்னு சொல்லிட்டார். ரெண்டாவது இன்னொன்று வந்து தோல்வியை பற்றியும் பாலா சார் சொன்னார், தோல்வி வந்து கொண்டாடணும், நம்ம தோல்வி வந்து கொண்டாடணும், தோல்வி வந்து படிப்பினை, அந்த ஒவ்வொரு தோல்வியில் தான் வந்து நம்ம மீண்டு எழுணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வரும். அந்த தோல்வியை கொண்டாடாத சமூகம் வந்து முன்னேற முடியாது. அதனால் தோல்வியை கண்டு பயப்படவே பயப்படாதீங்க. நீங்கள் எதை வேணாலும் நினச்சிங்க, நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு பில் கேட்ஸ் ஆகணும்னு நினச்சி முயற்சி பண்ணுங்கள், பரவாயில்ல. நீங்கள் தோற்று போகிறதாலும் பரவாயில்ல, ஆனால் முயற்சி பண்ணுங்கள். நம்ம வெக்கப்பட வேண்டியதோ வருத்தப்பட வேண்டியதோ ஒன்றே ஒன்று தான், நம்ம முயற்சி பண்ணலை அப்படின்னா அதுக்கு மட்டும் தான் வருத்தப்படணும். ஆனால் முயற்சி பண்ணி கிடைக்கலங்கிறதுக்கு நீங்கள் என்றைக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, எந்த துறையாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சது, நீங்கள் வந்து இதில் ஒரு பொருளாதார வல்லுநர் இருக்கலாம், ஒரு நம்ம இந்தியாவில் பெரிய பொருளாதார மேதைகள்லாம் கிடையாது, பொருளாதாரத்தை படிக்கணும்னா இது ஒரு மொபைல் போதும். அது எந்த வெப்சைட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, யூடியூப்பில் இந்த பொருளாதாரத்தை அடிப்படை பொருளாதாரத்தை படிக்கிறீங்க படிக்கலாம், ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஆகுனா ஆகலாம், தமிழில் படிக்கலாம். தமிழ் இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, ஒரு வாழ்நாள் முச்சரம் உட்காந்து படித்தாலும் படிக்க முடியாது. தமிழில் படிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு முயற்சி செய்யணும், முயற்சி செய்து அதை மட்டும் பார்த்துங்க. ஒன்று, தோல்வியை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் இலக்கை வச்சிங்க. ரெண்டு, ஒரே ஒரு குரலை மட்டும் இன்னும் ஒரு குரல் சொல்லிட்டு போய் முடிச்சுக்கிறேன். நெடுநீர் மறவி
மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். இந்த குறள் கேள்விப்பட்டீங்களா? நெடுநீர் மறவி மடித்துயில் நான்கும் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். இது என்ன என்ன இந்த புரியுதா? நெடுநீர்னா காலம் தாழ்த்தி செய்கிறது. நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா, இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ சொல்கிறோம். இல்லை உங்கள் கல்லூரி பேராசிரியர் இருக்காங்க, இன்றைக்கி செய்கிற வேலையை வந்து நாளைக்கு செய்கிறது, இது வந்து நமக்குள்ளே இருக்கிறது. ஈவன் 12வது 11வது பரீட்சை இதே பண்ணியிருப்பீங்க, ஸ்கூலில் பண்ணியிருப்பீங்களே நிறைய பேர். அன்றைக்கி அன்றைய பாடத்திட்டத்தை அன்றைக்கி பண்ணுறதில்ல, இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு பண்ணுறது, நாளைக்கு பண்ணுறதை ரெண்டு வாரம் கழிச்சு பண்ணுறது, பண்ணுவீங்களே? அப்படி தானே பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா நாங்களும் பண்ணணும், அதனால் சொல்கிறோம். நெடுநீர் காலம் தாழ்த்தி செய்கிறது, அது எதுவாக இருந்தாலும் எடுத்துருங்க. வீட்டு படம் எழுதுறதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவு வரைக்கும் காலம் தாழ்த்தி செய்கிறது. நெடுநீர் மறவி மறந்து போகிறது, மறக்காமல் இருக்கணும் எப்படிங்கிறதுக்கு பழனிசாமி சார் சொல்லுவார், அதுக்கான மறக்காமல் இருக்க முடியும் அப்படிலாம் இப்போ எதுவும் கிடையாது. மறதி வந்து அப்படிலாம் எல்லா எல்லாருக்கும் நினைவாற்றல் வந்து அருமையான நினைவாற்றல் இருக்குது, பண்ண முடியும். மறவி மடி, மடிங்கிறது என்னது? சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம். சரியா, எல்லாருக்கும் இருக்கையா சோம்பேறித்தனம்? நான் பாப்பா சிரிக்குது, நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, யா சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. மடி துயில் நீண்ட தூக்கம், இந்த நான்கும் ஒருவர் வாழ்க்கையில் வீணாக போகிறதுக்கான கலன் அப்படின்னு யார் வள்ளுவர் சொல்லியிருக்கார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். சரியா, இந்த நாளை நீங்கள் தவிர்த்துனீங்கன்னா ஒரு இலக்கை நினைச்சு நீங்கள் எங்கே போகணும் முடிவு பண்ணினாலும் நீங்கள் வந்து உங்கள் எல்லையை அடைய முடியும். கடைசியாக வந்து ஒரே ஒரு பாரதியார் பாடல் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் கூடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொன்னார். சரியா, நீங்கள் வந்து இந்த ரெண்டு குரல், என்ன குரல், தெய்வத்தான் ஆகாதேனுங்கிற ஒரு குரல், அதாவது உங்கள் உழைப்புக்கு முன்னே கொண்டு போகிற குரல், ரெண்டாவது வந்து தேடி சோறு நிதம் தின்று இது நெடுநீர் மறவி அந்த குரல், மூணாவது பாரதி பாடல். இது மூணும் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சிங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து படிங்க. ஏன்னா நான் சிவில் சர்வீஸ் எழுதின 5 வருஷம் நான் 5 வருஷம் உழைச்சேன் இல்லையா, 5 வருஷம் உழைக்கிறப்ப ஒவ்வொரு தரையும் காலையில் எழுந்து பார்ப்பேன். ஏன்னா அது வந்து அவ்வளவு எனக்கு எனர்ஜி நிறைய கொடுத்தது, சரி, எனக்கு உத்வேகத்தை கொடுத்தது, ஊக்கம் நிறைய ஊக்கம் கொடுத்தது. அதனால தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடிஞ்சுது. அதனால் உங்களுக்குள்ள வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாராலுமே எதை வேணாலும் சாதிக்க முடியும், அதுக்கு வந்து எதுவுமே தடை இல்லைன்னு சொல்லிட்டேன். சரியா, ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து நாங்கள் பிறந்து கிராமம் எங்களுக்கு தடையிறந்தது கிராமம், எங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. இந்த சிவில் சர்வீஸ் எழுதலாங்கிறதே 26 வயசுல தான் தெரியும், 28 வயசுல தான் நேர்காணலில் போய் பார்த்தோம், அதெல்லாம் இப்போ இல்லை. உங்களுக்கு 20 வயசுலேயே வந்துச்சு இல்லையா, இந்த 20 வயசுலேயே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முன்னாடி பார்க்க முடியுது, ஒரு IRS ஆஃபீஸரை பார்க்க முடியுது, ஒரு போஸ்டல் சர்வீஸ் ஆஃபீஸர் பார்க்க முடியுது, இதை உங்கள் முன்னாடியே பார்க்க முடியுது. நீங்கள் பேசுன்னு நினச்சா எங்கள்கிட்ட பேச முடியுது. சரியா, இதெல்லாம் வந்து எட்ட முடியாத காலங்கள் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஆனால் இது எல்லாமே முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க, அதனால் எதுவுமே தடையாக இருக்க முடியாது. ஒன்லி உங்களுடைய எண்ணமும் செயல், எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது செயல், ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போக முடியாது. அது ரெண்டு தான் தடையாக இருக்கும், முடியும், அதான் உங்கள் எண்ணமும் செயலும். அதனால் சிறந்த எண்ணம் உயர்ந்த எண்ணம், இன்னொன்று அதற்கான ஏற்ற செயல், இது ரெண்டும் செயல்படுங்க. அதற்கு அடுத்து மதியம் பேசுகிறப்ப வந்து உங்களோட பேசுவோம், நாங்கள் நீங்களும் பேசலாம். உங்கள் மனதில் உள்ளது என்னன்னு சொல்லுங்கள், நம்ம அதை எப்படி தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்ம சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.